நம்ம என்ன பார்க்க போறோம் அக்டோபர் மாதத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமான ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த நம்ம பார்க்கலாம் அக்டோபர் மாதமும் சிறப்பு வாய்ந்த மாதமே இந்த மாதத்தில்தான் நவராத்திரி ஆரம்பமும் கூட சரஸ்வதி பூஜையும் விஜயதசமியும் இந்த மாதத்தில்தான் கொண்டாடப்படுகிறது இந்த மாதத்தில் கிரக நிலைகளை பார்த்தோமானால் செவ்வாய் பகவான் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபது அன்று மேச ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ரிஷப ராசியில் ராகு பகவானும் சிம்ம ராசியில் சுக்கிர பகவானும் கன்னி ராசியில் சூரிய பகவானும் துலாம் ராசியில் புதனும் விருச்சிக ராசியில் கேது பகவானும் தனுசு ராசியில் குரு பகவானும் மகர ராசியில் சனி பகவானும் மீன ராசியில் சந்திர பகவானுமாக கிரகங்களின் சஞ்சாரம் உள்ளது இதில் சூரியன் அஸ்தம் இரண்டாம் பாதத்திலும் சந்திரன் உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்திலும் செவ்வாய் அசுபதி இரண்டாம் பாதத்திலும் புதன் சுவாதி ஒன்றாம் பாதத்திலும் குரு பூராடம் நான்காம் பாதத்திலும் சுக்கிரன் மகம் இரண்டாம் பாதத்திலும் சனி உத்திராடம் இரண்டாம் பாதத்திலும் ராகு மிருகஸ்ரீஷம் இரண்டாம் பாதத்திலும் கேது கேட்டை நான்காம் பாதத்திலுமாக கிரக சஞ்சாரம் நிகழ்கிறது கிரக நிலைகள் இவ்வாறு சஞ்சாரம் செய்ய இரண்டு நாளைக்கு ஒரு முறை சந்திரன் ஒவ்வொரு ராசியாக மாறிக்கொண்டே வருவார் இனி மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமான இந்த மாத பலன்களை விவரமாக பார்க்கலாம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தோமானால் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சாதாரணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது இந்த மாதம் சுக்கிரன் செவ்வாய் மற்றும் சூரியன் கிரகம் உங்கள் ராசியின் வீட்டில் நுழைவார் எனவே கடந்த காலகட்டத்தில் உங்கள் பணித்துறையில் ஏதாவது பிரச்சினை ஏற்பட்டிருந்தால் அது இந்த மாதம் விலகக்கூடும் இந்த மாதம் உங்கள் பணித்துறையில் உங்களுக்கு புதிய பொறுப்பு வழங்கக்கூடும் இதனால் உங்கள் ஆற்றலை வெளிப்படுத்த முழு வாய்ப்பு கிடைக்கும் இந்த ராசியின் சில ஜாதகக்காரர்களுக்கு நல்ல ஊதியத்துடன் புதிய வேலை கிடைக்கவும் வாய்ப்புகள் உள்ளது இந்த மாதம் உங்கள் குழந்தைகளின் படிப்புக்கு பணம் செலவழிக்கக்கூடும் இதனுடைய வீட்டில் யாருக்காவது உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் குணமடைய செலவு செய்யக்கூடும் எனவே உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் இந்த மாதம் உங்களிடம் நிதி உதவி கேட்கக்கூடும் குடும்ப வாழ்க்கையில் உங்கள் அறிவு திறமையால் சூழ்நிலையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் இந்த மாதம் குழந்தைகளுடன் ஏதாவது விஷயங்களினால் உங்களுக்கு பிளவு ஏற்படக்கூடும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரம் செலவிட நீங்கள் பணித்துறையில் உங்கள் வேலையை மிக விரைவில் முடித்துவிட்டு வீடு திரும்புவீர்கள் இந்த ராசியின் மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்வித்துறையில் விரும்பிய பலன் அடையக்கூடும் இந்த ராசியின் காதல் ஜாதகக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கை இந்த மாதம் சாதகமற்றதாக இருக்கும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்கள் வயிறு மற்றும் தோல் பகுதியில் வலி பிரச்சனை ஏற்படக்கூடும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை வலுவாக வைத்து கொள்ள இந்த மாதம் நீங்கள் மிகவும் குறைவான பயணம் செய்ய வேண்டும் இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்களது ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரிப்பது உங்களுக்கு நன்மையே விளைவிக்கும் எனலாம் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் முயற்சி திருவினையாக்கும் சிலரது நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கும் சகோதர சகோதரிகளாலும் ஆதாயம் உண்டு வெளியூர் பயணங்களும் நன்மை தரக்கூடும் மாணவர்களும் படிப்பில் அதிக கவனம் செலுத்துவார்கள் சிலருக்கு வாகன யோகமும் உண்டு இருந்தாலும் வெறும் சுக போகங்களில் ஆழ்ந்துவிட வேண்டாம் குடும்ப விஷயங்களிலும் குழந்தைகள் உடல் நலனிலும் கவனம் காட்டுங்கள் கணவனும் மனைவியும் ஒற்றுமையுடன் இருப்பது குடும்பத்திற்கு நன்மை தரும் உங்கள் முயற்சிகளில் சிறு தடைகளும் பிரச்சனைகளும் வந்து நீங்கும் சிலருக்கு தந்தையுடன் சிறு கருத்து வேறுபாடுகளும் வந்து நீங்கும் காதல் விவகாரங்களில் இந்த மாதம் கவனமாக இருங்க காதலர்களுக்குள் கருத்து வேறுபாடு வந்து நீங்கும் வாய்ப்புள்ளது இந்த நேரத்தில் புதிய காதல் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்குள்ளும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்க கூடும் எனவே தம்பதிகள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உங்கள் துணை அல்லது துணைவரின் விருப்பத்தை நிறைவேற்றுவது அவருக்கு மகிழ்ச்சி அளிக்கும் நிதி நிலையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கக்கூடும் சில பண பற்றாக்குறை காரணமாக கடன் வாங்கும் சூழ்நிலையும் ஏற்படலாம் எச்சரிக்கை தேவை இருந்தாலும் நீண்ட நாட்களாக வங்கி கடனுக்கு முயற்சிப்பவர்கள் சிலருக்கு அந்த கடன் கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது இந்த மாத பிற்பகுதியில் நிலுவையில் இருக்கும் தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும் வாய்ப்பும் உள்ளது பணியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அலுவலகத்தில் உங்கள் தனித்திறன் வெளிப்படும் உயர் அதிகாரிகளின் அறிவுரையும் ஆதரவும் கிடைக்கும் பணியிடத்தில் சிலருக்கு நல்ல வழிகாட்டியும் கிடைக்கக்கூடும் எனினும் சக ஊழியர்களிடம் கவனமாக இருங்க அவர்களிடம் வெளிப்படையாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் தொழிலில் அதிக கவனம் தேவைப்படும் யாரையும் முழுமையாக நம்பிவிட வேண்டாம் கூட்டாளிகள் மற்றும் பணியாளர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கவும் குறிப்பாக கூட்டாளிகளால் விரயம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அவர்களை கண்காணித்து வழிநடத்தி செல்வது அவசியம் ரிஷபராசி தொழில் வல்லுநர்கள் இந்த மாதம் புதிய தொழில் உத்திகளை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு உருவாகும் இதன் மூலம் நீங்கள் உங்கள் அறிவையும் திறமையையும் மேம்படுத்திக் கொள்ளலாம் உங்கள் ஆர்வமும் அர்ப்பணிப்பு உணர்வும் உங்களது தனித்திறமையை வெளிப்படுத்தி உங்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும் உடல் நிலையில் சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கக்கூடும் குறிப்பாக வயிறு உஷ்ணம் தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது எனவே கவனம் தேவை எந்தவித ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டாலும் சுய மருத்துவம் பார்ப்பதை விட்டு உடனடியாக உரிய மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது இந்த மாதம் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் இருந்தாலும் சிறு உடல்நிலை கோளாறுகள் வந்து நீங்கும் எச்சரிக்கையாக இருங்க நண்பர்களுடனான உறவு மிதமாக இருப்பது நல்லது ஆசிரியர் பெற்றோர் போன்றவர்களின் அறிவுரையை கேட்டு அவர்களிடம் அன்புடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்வதும் நன்மை தரும் உங்களுக்கான பரிகாரம் பகவான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் மற்றும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி வழிபாடு பூஜை மற்றும் ஆலயங்கள் சென்று வழிபடுதல் நன்மையை தரும் சுக்கிரன் சனி குரு ராகு கேது கிரக மூர்த்திகளுக்கு பூஜை ஹோமம் செய்து வழிபாடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்